Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டான ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட்க்கு தேங்காவும் பால் இருந்தா போதும். ரொம்ப சூப்பரா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து நம்ம 1 கப் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா அதுல வந்து கருப்பு தோல் எல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கறோம். அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு நான் எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக ஒரு ரெண்டு தடவை பல்ஸ் போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நைஸாக கிடச்சிரும். இப்போ இதை வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கடாயில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம். நெய் காஞ்சனே அதிலே பாதாமும் முந்திரியும் நம்ம சேர்த்துக்கிறோம். லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கலாம். உங்கக்கிட்ட பாதாம் இல்லைன்னா முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். அப்படி திராட்சையும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெறும் பாதாம் கூட வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெளியே எடுத்துடலாம். நம்ம நெய்யில் நம்ம 1 கப் அந்த தேங்காவை வந்து அரைச்சதை வந்து சேர்த்துக்கிறோம். நெய்யில் ஒரு 2 நிமிஷம் நல்லா தேங்காவை வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா வறுத்தெடுத்தால் தான் அந்த தேங்காவோட ருசி வந்து அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதுலேயே வந்து நான் 1 கப் பால் எடுத்துருக்கேன். நல்லா கெட்டியான ஆற வச்ச பால். அந்த பாலில் வந்து அந்த தேங்காய் வந்து நல்லா வெந்து வரணும். நல்லா பூ மாதிரி வேகணும். நல்லா வெந்து வரட்டும். நல்லா கெட்டியான பாலாக சேர்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நமக்கு நல்லா சுண்டி வந்துடும் அந்த பால். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துல இவ்வளோ அளவுக்கு சுண்டிருச்சு. இன்னொரு 5 நிமிஷத்தில் நல்லா ட்ரை ஆயிரும். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அது சர்க்கரை சேர்த்துக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மறுபடியும் அந்த தேங்காய் இலகி வரும். இலகி வந்து அது கொஞ்சம் நல்லா வத்தட்டும். இப்போ வத்தி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் பாதாமும் முந்திரியும் நம்ம சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சதை அதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்தா தான் அந்த தேங்காய் ட்ரை கொடுக்காமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா பளபளன்னு இருக்கும். அதுக்காக தான் ஒரே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. எதுவும் ஒட்டலை. ரொம்ப டேஸ்ட்டான ஸ்வீட்னே சொல்லலாம். தேங்காய் வச்சு சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டுருங்க. வாழ்க வளமுடன்.